ஆனால் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் என்ன நிலையில் உள்ளது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெண்கள் எல்லாம் குளுக்கடன் எப்ப கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். குளிர்கடன் கிடைச்ச பிறகு அந்த குளுக்கடனை எப்படி கட்டுறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆண்கள் எல்லாம் குடிகாரர்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை கடந்த 70 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் கரங்களில் நாம் ஒப்படைக்க வேண்டும். இந்த இழிநிலையில் நாம் வாழ்வதற்கான அடிப்படை காரணம் என்பது இங்க இருக்கிற அதிகார ஆட்சி சூழல் தான். நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கான வழிகளும் வேதனைகளும் நம் வாழ்வின் இந்த நிலைக்கு காரணம் நமது விதி என்று. உண்மை அது இல்ல. நம்முடைய இந்த நிலைக்கு அடிப்படை காரணம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் தான். அதை முதலில் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா எம் செல்வராஜ் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒரு கம்யூனிஸ்டா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிசம்ங்கிறது அனைத்து மக்களுக்கான சேவை, பொதுவான ஒரு அரசியல். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை. 4 முறை எம்பியாக ஐயா இருந்திருக்காங்க. இந்த மண்ணின் எந்த மாதிரியான திட்டங்களுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே உள்ள ஏதாவது ஒரு மக்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லை. எம்பியாக இருக்கும் எம்பியாக இருக்கிறதன் மூலம் என்ன மாதிரியான இந்த தொகுதிக்கு செயல்பாடுகள் முன்னெடுத்திருக்கிறாருன்னு நாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். திருக்கோலையில் ஒரு நிலக்குடை கட்டியிருக்காங்க. அந்த நிலக்குடையின் மதிப்பு 30 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அளவுக்கு தான் அங்கே வேலை நடந்திருக்கு. மிச்ச பணம் எங்கன்னு கேட்டால் தெரியல. அது யார் எடுத்தா, காங்கிரஸ் எடுத்தாங்களா இல்லை ஐயா கமிஷன் அடித்தாங்களா, எதுவுமே தெரியல. அது போய் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு 6 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கும். ஆனால் 30 லட்சம் ரூபா போட்டு வச்சு. இதுதான் நாம திராவிட கட்சிகளை குறை சொல்றோம். அது ரைட்டு, அது ஆமா, அதிமுக அது கொள்ளக்கார கட்சிகள் தான். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த வரிசையில போய் சேர்ந்துடுச்சுங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய அவல நிலை. கம்யூனிசம், நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு நான் சொல்லும் போது எனக்கு ஒரு திமிர் இருக்கும். அது ஒரு காலம். இன்னைக்கு நாம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சி நிர்வாகின்னு சொல்றதுக்கான சூழல் இல்லாம போச்சு. காரணம், இங்க 2 சீட்டுக்கு திமுக கிட்ட அடமானம் வைக்கிறது, 2 சீட்டு தான் அதிமுக கிட்ட மாற்றி போய் அடமானம் வைக்கிறது. இந்த நிலை தான் இங்கே. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தோத்து போன ஒரு விஷயம். அதில் இனிமேலுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம். அதே போல் நான் அந்த தெருவில் வியாபாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அருவா சுற்றிய நட்சத்திரம் அருவாக்கதிர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சேப்பில் வரைஞ்சிடும். பொதுவாக அருவாக்கதிரோ அருவா சுற்றிய நட்சத்திரமோ சிகப்பு கலரில் தான் இருக்கும். இங்கே என்ன ஆச்சு, இப்போ கருப்பு சேப்பு 2 கலர்லேயும் இருக்குது. அது என்னென்னா கருப்புன்னு கேட்டால் அருவாவில் துரி ஏறி போச்சு, சுற்றி எல்லாம் துரி ஏறி போச்சு. அதை தீட்டுறதுக்கு வழி இல்லை, இனிமேலுக்கு வழி இல்லை. அப்போ இந்த சூழ்நிலை மாறுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து நிற்கிறோம். எனது அன்பை உறவுகளே, நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிஞ்சுக்கணும். காலங்கள் மாற மாற காலத்தில் உள்ள அந்தந்த தலங்கள் மாறும். அதை மாற்றிக்காமல் நான் அதே குட்டையில் தான் கடப்பேன், நான் அதே சகதியில் தான் கடப்பேன்னு நினச்சிங்கன்னா எந்த மாற்றமும் இந்த மண்ணில் உருவாகாது. மாற்றங்கள் ஒன்று மட்டும்தான் மாறாதவை. இது யார் சொன்னது? உலக புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் சொன்னது. ஆனால் காரல் மார்க்ஸ் பேசி வந்த கட்சிகளே இந்த மாற்றங்களை ஏற்றுக்க முடியாமல் அதே நிலையில் கடக்கிறதுனால தான் இந்த இழிநிலை. இந்த இழிநிலை மாறணும்னா நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலில் நாங்கள்லாம் நிற்கிறோம். எங்கள் இந்த நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் மிகவும் தகுதி வாய்ந்த வேட்பாளர். அவர்களுக்கு அவரின் திறமைகள், பேச்சு அத்தனையும் நீங்கள் யூடியூப் தளத்தில் கேட்கலாம். அதனால் தொடர்ந்து நமது நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து வலிமை சேருங்கள். நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை கார்த்திக் அவர்கள் உங்களிடம். அன்பார்ந்த தேவூர் பகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளராக
இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களிலும் ஒரே ஒரு பெண் வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள், உங்கள் வீட்டு பெண் கார்த்தியா ஆகிய நான் போட்டியிடுகின்றேன். நீங்களாம் கேட்கலாம், நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? நாங்க பரம்பரை பரம்பரையா திமுகவா இருக்கிறோம், பரம்பரை பரம்பரையா அதிமுகவா இருக்கிறோம். நாங்க அதுக்குதான் வாக்களிப்போம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை காப்பாற்ற போறீங்களா? திமுக கூட்டணிக்கார கிட்ட கேட்டாங்கன்னா, எதுக்குப்பா உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா, இந்தியாவை காப்பாற்ற போறீங்க. முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்கப்பா. மோடி கிட்ட இருந்து ஐயா ஸ்டாலினை காப்பாத்துறதே ஸ்டாலினுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மோடி கிட்ட இருந்து அக்கா கனிமொழி கருணாநிதியே அண்ணனா ராசா அவர்களை டூஜில இருந்து காப்பாத்துறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. மோடி கிட்ட இருந்து செந்தில் பாலாஜியை எப்போ காப்பாற்ற போறாங்கன்னு அது ஆண்டவனுக்கே தெரியாது. அதனால முதல்ல திமுக என்கின்ற கட்சியை காப்பாற்றே வக்கத்து போய் கிடக்குறாங்க திமுக கூட்டணி கட்சிக்காக. இதுல எங்கிட்ட போய் அவங்க இந்தியாவை போய் காப்பாத்துவாங்க? மோடி என்ன சாதாரண ஆளா? அவர் தில்லாலங்கடிக்கு தில்லாலங்கடி. மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்? மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கணும். மோடி இந்துத்துவ அரசியல் பேசுறாரு அப்படின்னா, மோடியை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் இந்துத்துவாவின் விரோதியாக அனைத்து மக்களும் சமம்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் மோடியை எதிர்க்க முடியும். இந்துத்துவம் என்ன சொல்லுது? தலையில பிறந்தவ பிராமணன், தோளில பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்தவ வைசிய, காலில பிறந்தவ சூத்திர அப்படின்னு. அதுல பிராமணனுக்காக மூளை வலிமை அதிகம். அவன் தான் இந்த நாட்டுல ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கணும், ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கணும், நீதிபதி நீதிமன்றத்துல நீதிபதியாக இருக்கணும், நடிகர்களா இருக்கணும், ப்ரொடியூசரா இருக்கணும், டைரக்டரா இருக்கணும். நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க பதவிகள்ல பிராமணர்கள் இருக்கணும் என்று சொல்வதை இந்துத்துவா. ஆனா மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னவா சொல்லணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சமந்தான், எல்லாரும் சமந்தான். நம்ம ஐயன் வள்ளுவர் சொல்றாங்கல்ல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போம்போல செய்தால் வேற்றுமையான் அப்படின்னு. செய்கிற வேலையில ஏற்றத்தாழ்வு கிடையாதுப்பா. பிறக்கின்ற எல்லா உயிரும் ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐயன் வள்ளுவனின் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் மோடி எதிர்க்க முடியும். இந்த தகுதி வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது இருக்கா? ஐயா ஸ்டாலினு, ஸ்டாலினுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் திமுகவின் தலைவராக இருக்க முடியும். முதல்ல கருணாநிதி இருந்தாரு, கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்ப ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வருவாரு, உதயநிதி காலத்துக்கு அப்புறம் இன்பநிதி வருவாரு, இன்பநிதிக்கு அப்புறம் துன்பநிதி வருவாரு, அதுக்கப்புறம் துயநிதி வருவாரு, அப்புறம் துப்பநிதி வருவாரு, அப்புறம் தகரநிதி வருவாரு, அப்புறம் தகரடப்பநிதி வருவாரு. இதுக்கு வாக்களித்து திமுகவுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நமது உறவுகள், தாய் தமிழ் உறவுகள், நான் பரம்பரை திமுக, பரம்பரை திமுக பெக்கந்தட்டு போய் சொல்லுவாங்க. இது கேவலம்பா, இது உண்மையிலேயே கேவலம். அவன் கேடு கட்டவன் தெரிஞ்சு போச்சே. நான் சொல்ல, ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிடிஆர் பல்லவன் தியாகராஜன் சொல்றாரு, கர்நாடகை தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு 30,000 crore சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்ல, அவங்க அமைச்சர் சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது. காரணம் என்ன? ஐயா அமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மை, அதான் காரணம், அதான் காரணம். தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு 30,000 crore சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த 3 ஆண்டுகள், 2021 to 2024 வரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல ஐயா கருணாநிதி கொள்ளையடிச்சதை விட ஸ்டாலினோட அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீஷனும் அதிகமாக கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்கள் எவ்வளவு இழிச்சவையா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு இழிச்சவையா இருக்கு பாருங்க. நாகப்பட்டினம் காவிரியோட கடைமடை பகுதி, கடைமடை பகுதி. இது வரைக்கும் நாகப்பட்டினம் தண்ணி வந்திருக்கா? காவிரி தண்ணி உரிய நேரத்துல உரிய நீர் வந்திருக்கா? வரல, வரல. காவிரி பிரச்சனைக்காக காவிரி வழக்கை
இந்தியன் கம்யூனிஸ்ட் போய் இந்த முறை வாக்களிக்க போறீங்க? ஒண்ணு கேளுங்க, பாஜக எதிர்க்கணுங்க, பாஜக ஸ்டாலின் எதிர்ப்பாரா? எல்லாரும் தரப்பு கூட பார்த்தா பழகிருப்போம். ஆனா மோடி வர்றாரு, மோடிக்கு வேர்க்கும், மோடிக்கு வேர்த்தா வந்து வேற வரும், அதை துடைக்கிறதுக்கு கட்சி வேணும், மோடி கொஞ்சம் சினிங்கிருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி வெள்ள கலர் கொடை செஞ்சு அந்த கொடைய ஸ்டாலினே குடிச்சு மோடிய பொண்ண போல பத்திரத்தை போல மணிமேகல பொத்தி பொத்தி வச்ச பொண்ணுங்க எங்க மணிமேகலங்கிற மாதிரி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா ஸ்டாலின் அவர்கள் பொத்தி பொத்தி பாக்குறாரு நம்ம மணிமேகல மோடிய. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் மோடிய இருக்கிற லட்சணம், இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியை காப்பாத்துற லட்சணம், இதுதான் இந்தியா என்கின்ற நாட்டை இந்த திமுக கூட்டணி காப்பாத்துற லட்சணம். அதனால ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒவ்வொரு முறையும் மோடியை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கணும், இந்துத்துவ அரசியலை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களிக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கே வாக்களிக்கிறீங்க. முதல்ல அந்த முறைய முதல்ல ஒழிங்க. உங்களுக்கு தெரியுமா மோடி இப்ப சொல்றது, நாங்க ராமராஜ்யத்தை அமைப்போம், நாங்க ராமராஜ்யத்துக்கு தான் நாங்க வந்து போராடி இருக்கோம் சொல்லி மோடி இப்ப சொல்றாரு. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1989 ராமராஜ்யம் என்கின்ற சொல்லை அரசியல்ல பயன்படுத்திய தலைவர், முதல் தலைவர், முதல் இந்திய தலைவர் யார் தெரியுமா? ஐயா ராஜீவ் காந்தி தான். ராஜீவ் காந்தி தன்னுடைய தேர்தல் பரப்புரை 1989 நடந்த பொது தேர்தல, அந்த தேர்தல் பரப்புரையை முதன் முதல்ல ஆரம்பிச்ச பகுதியே அயோத்தியில தான். அயோத்தியில இருந்து ஆரம்பிக்கிறாரு, அயோத்தியில இருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, அந்த பிரச்சனையை விரிவுபடுத்துவதற்கு முன்னாடி ராமாயணம்னா என்ன என்று சொல்லி ராமாயணம் என்கின்ற சீரியலை தொடர தொலைக்காட்சி தொடர எல்லா பக்கம் எல்லா இந்திய மொழியிலும் ஒளிபரப்பு பண்ணி ராமாயணம், ராமர் உண்மை, ராமாயணம் உண்மை, சீதை உண்மை, ராமர் உண்மை, அனுமர் உண்மை என்ற ஒரு கட்டுக்கதையை உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சது ராமாயணம் என்கின்ற தொலைக்காட்சி தொடர்தான். அந்த தொலைக்காட்சி தொடரை அரசாங்க செலவுல எடுத்து அத்தனை மொழிகளிலும் ஒளிபரப்பு செய்த மிக கொடிய இந்துத்துவவாதியாக தெரியுமா? அன்றைய காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி தான். அந்த ராஜீவ் காந்தியின் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இஸ்லாமிய சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பிஜேபி கிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்துத்துவாட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிச்சுட்டு இருக்கீங்க. என் அன்பார்ந்த உறவுகளே, நீங்க சீரழிவது மட்டும் இல்லாம உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சேர்த்து சீரழிக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் கோவையில ஒரு பெரிய பிரச்சனை சிக்கிக்கிட்டாங்க, கோயம்புத்தூர்ல தொடர் குண்டு வெடிப்பு வழக்கு. அந்த வழக்குல பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களை சிறையில பிடிச்சு உள்ள போட்டாப்ல. யாரு போட்டாரு? ஐயா கண்ணனி தான் போட்டாரு. இஸ்லாமியர்களாய் தீவிரவாதிகள் என்கின்ற முத்திரையை குத்தியது முதல்ல தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி தான் சொல்றாப்ல. இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று தமிழ்நாட்டுல முதல்ல பேசுறது பாஜக தில் இல்ல, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தான் என்று சட்டமன்றத்திலே சொல்லியவர் ஐயா கருணாநிதி. அந்த கருணாநிதி தான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி வட்ட வட்டம் வட்ட வட்டம் அப்ப பார்த்தாலும் திமுகவின் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறீங்க. மொத்தம் 13 விழுக்காடு வாக்கு மொத்தமா அங்க போகுது, மொத்தமா அங்க போகுது. அல்லாஹ் சொல்றாரு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. திமுக கட்சி என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மை நிறைவேமா இருக்கா? மதுபானத்தை கொண்டு வராங்க, மதுபான தொழிற்சாலையை நடத்துறாங்க. திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டிஆர் பாலு, அவருடைய மூத்த மகன் டிஆர்பி ராஜேந்திரன் இங்க மன்னார்குடியில கிங்ஸ் டிஸ்டிலரிஸ் அண்ட் ரிஃபைனரிஸ் லிமிடெட் சொல்லி நடத்துறாரு. மதுபானத்தை எடுக்கிறாருங்க, இங்க நிலத்தடி நீரை உறிஞ்சாரு, நிலத்தடி நீரை உறிஞ்சி மதுபானத்தை தயாரிக்கிறாரு. இதெல்லாம் கேவலம் இல்லையா? மது சாப்பிடுறது இஸ்லாத்தின் படு ஹரம் இல்லையா? அந்த ஹரத்தை அந்த அரசாங்கமே செய்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களே செய்யறாங்க அப்படின்னா, அந்த அரசியல் கட்சிகள் தான், அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பானவர்கள் என்று சொல்லி எப்படி நீங்க வாக்களிக்கிறீங்க? எப்படி வாக்களிக்கிறீங்க? உண்மையிலே இஸ்லாத்தை அல்லாஹ் சொன்ன வழியில மார்க்க வழியில பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்தீர்கள் என்றால் உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் நீங்க வாக்களிக்கணும் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் படி நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா, நீங்க தவறாமல் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மதுபான கடைகளை இழுத்து மூடுவோம். நாம் தமிழர்
கடையில இருந்து ஓடுறது உறுதி. நாங்க கட்டாயம் செய்வோம். எங்களுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை அடுத்துதான். மதுபானம்னால எத்தனை பிரச்சனை பாருங்க. குடிக்கிற ஆண்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது, உடல்நிலை பாதிக்கப்படுது. பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போயிறாங்க. பிள்ளைங்க அப்பா பார்த்தாலே பயப்படுது, இப்படியே குடிச்சு குடிச்சு செத்து போறாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் மாசம் மாசம் 1000 ரூபாய் எப்படி வருது? குடிமகனோட நெத்தி காசு என்ன கொடுக்கலாம்? கேவலமா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவில் சிறந்தவர்கள் இல்லையா? பாரதி பாடியிருக்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நீ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருக்கா? குடியில் சிறந்த தமிழ்நாடு மாறிவிட்டது. காரணம் யாரு? நீங்க தேர்ந்தெடுத்த வாக்களித்த திமுக அதிமுக தான். மதுவிலக்கு அமலில் இருந்த தமிழ்நாட்டுல முதன் முதல மதுவை பாலாறு தேனார் ஓடிக்கொண்டிருந்த தமிழ்நாட்டில் முதன் முதலில் சாராய ஆறு ஓடவிட்டவர் கருணாநிதி. அந்த டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை அரசு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு நிறுவனமயப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர். புரட்சி கலைஞர் எதுல புரட்சி மனைவியார் பார்த்தீங்களா? கேவலம் புரட்சி தலைவி அம்மா. என்ன பெரிய அம்மா? அந்த அம்மான்னு என்ன தெரியுமா? 10 மாசம் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி 10 மாசம் தனக்குள்ளே ஒரு ஜீவனை பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுக்கு உயிர் கொடுத்து இன்னொரு உயிரை பெற்றெடுப்பவருக்கு பேர் தான் அம்மா. ஆனா இந்த அம்மா யாரு தெரியுமா? டாஸ்மாக்ல பியர் கூலிங்கா இருக்கணும், சில்லுன்னு பியர் குடிக்கணும் இருக்காரு. டாஸ்மாக் கடைகள்ல ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்தவங்க இவங்க. இவங்கள போய் அம்மான்னு சொல்றீங்க. சீ, கர்மயா, கர்மம். இது ஒரு கட்சி. இந்த அம்மா இந்த 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 இவங்களை பேர் புரட்சி தலைவி வேற ஒரு பேரு. கேடு கட்டதா இருக்கு, கேடு கட்டதா இருக்கு. மக்கள் சிந்திங்க, யார் நமக்கானவர் என்று யோசிங்க. யார் யோசிங்க? வன பாதுகாவலர் எங்களை ஐயா வீரப்பன் இருக்கிறாரு. வீரப்பன சொன்னா அவர் சந்தன கட்டையை கடத்திட்டாரு, அவர் யானை தந்தத்தை உடைச்சாரு, அவர் சந்தன கட்டையை காட்டுக்குள்ள இருந்து கடத்தினாருப்பா. வாங்கி விற்றவன் நாட்டுக்குள்ளதான இருந்தா அவனை பிடிக்க வேண்டியதானே? அவனை பிடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். வீரப்பன் இருக்கிற வரைக்கும் காவேரி தமிழ்நாட்டிற்கு சரியாக வந்ததா இல்லையா? வந்தது. காவேரி போராளிங்க அவரு. அவரை கொலைக்காரன், கொலைக்காரன். வன உயிரினங்களை அழிக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் வனம் வனமா இருந்தது, இப்போ வனம் பிணமா மாறிடுச்சு. நாங்க விடல. வன பாதுகாவலர் எங்கள் ஐயா. வீரப்பன் இறந்தாலும் பரவாயில்லை, அவருடைய ரத்தம், அவருடைய அணு ஓடக்கூடிய அவருடைய முதல் மகள் வித்யாராணியை நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கி எங்கள் ஐயா வீரப்பன் என்ன சாதிக்க முடியாமல் போனாரோ அதை அவருடைய ரத்தம் சாதிப்பதற்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம், நிற்கிறோம். இப்படிதான் ஒவ்வொரு தமிழக தலைவர்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய வாரிசுகளும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வராங்க. உங்களுக்கு தெரியுமா, தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த தனிப்பெரும் முதலாளிகள் 16,500 கோடி ரூபாய் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 16,500 கோடியில 10,500 கோடி எந்த கட்சி தெரியுமா வாங்கியிருக்கு? மோடி தான், பாஜக தான் வாங்கியிருக்கு. அடுத்த 1,500 கோடி ரூபாய காங்கிரஸ் வாங்கியிருக்கு. நம்ம உள்ளூர் கொள்ளக்காரன் திமுக 632 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனா தனிப்பெரும் முதலாளிகள் எல்லா அரசியல் கட்சிக்கும் தேர்தல் பத்திரத்துல காசு கொடுத்துருக்காயா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நயா பைசா காசு கொடுக்கல. தனிப்பெரும் முதலாளிகளுக்கு என்ன தெரியுது? அம்பானி, அதானி, வேதாந்தா, இந்த அகர்வால் காரங்களுக்கு என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கான ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு எதிராக எந்த ஒரு செயல் திட்டத்தையும் செயல்படுத்த விட மாட்டான், மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நம்மளை ஒழிச்சு போய்விட்டுவாங்க என்று தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரிகிறது. மக்களுக்கான கட்சி யார் என்பது தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரிகிறது, அம்பானிக்கு தெரியுது, அதானிக்கு தெரியுது, வேதாந்தா நிறுவனத்திற்கு தெரியுது. ஆனா மக்களுக்கான கட்சி எது என்பது இந்த மக்களுக்கு தான் தெரியல, இந்த மக்களுக்கு தான் தெரியல. கஜா புயல யார் வந்து பக்கத்துல வந்து நின்னா? கஜா புயல ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழர் கட்சி உறவுகளும் இந்த நாகப்பட்டினம் மண்ணில் தான் வந்து நின்றாங்க. ஒரு மாதமாக இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடினோம், போராடினோம். அப்ப திமுக எங்க போச்சு, அதிமுக எங்க போச்சு தெரியாது. ஏதோ சந்துக்குள்ள போய் உட்கார்ந்துருவாங்க. இப்போ போன ஆண்டு வந்த 2023 வந்த சென்னை பெருவெள்ள பாதிப்புல யாரு கூட இருந்தா? திமுக காரங்க வந்தாங்களா, அதிமுக காரங்க வந்தாங்களா? இல்ல இல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் நிற்கிறாங்க.
எங்களை தள்ளி வச்சிருந்தீங்க. இது சரியில்லை. மக்களுக்கு எதிராக எவ்வளவோ சட்ட தினங்கள் வந்துட்டு இருக்கு. காட்டை வந்துட்டான் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின்படி காடு காடா இல்ல, காடெல்லாம் வித்து தனிப்பெரும் முதலாளிகள் தன்னுடைய சொந்த லாப தேவைக்காக இந்த காட்டு வளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மோடி சட்டம் இயற்றாரு. மோடி சட்டம் இயற்றிட்டாரு. இதை எதிர்த்து கேட்க ஒருத்தர் கூட துப்பு இல்ல. இந்தியன் மெரைன் பிஷரிஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு, 2021 போட்ட சட்டம். 12 நாட்டிக்கல் மைல் இருந்து 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் கடல் பரப்புல கடலுக்கு அடியில கனிம வள கொள்ளை நடத்தலாம் என்று இந்த மோடி சட்டம், மோடி சர்க்கார் சட்டம் போட்டிருக்கு. அம்மையார் கனிமலை இப்ப வாயில் என்ன வச்சிருந்தாங்க, டிஆர் பாலு வாயில் என்ன வச்சிருந்தாரு, முந்திரி பக்கோடா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க டெல்லிக்கு போய். மக்களுக்கு அது சண்டை போட வரணுங்க, சண்டை போட வரணும். யாரு சண்டை போடுவா, யாரு சண்டை போடுவா? மக்களுக்கு எதிரான சட்டங்கள் டெல்லியில நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாம நிறைவேற்றப்படுது. மோடி விவாதத்துல உட்கார வைக்க வேண்டிய திறமை இங்க யாருக்கு இருக்கு? அண்ணா செல்வராஜ் அண்ணா போய் பண்ணிடுவாரா, பண்ணிடுவாரா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் போனா கட்டாயம் செய்வேன் சொல்றேன். நான் இவ்வளவு பேசல, மத்த கட்சி வேட்பாளரையும் இதே இடத்துல இதே தேவையான சந்தைப்பேட்டையில வச்சு பேச சொல்லுங்க. அப்புறம் நீங்க முடிவெடுங்க, உங்க முடிவுல நான் தலையில விரும்பல. ஆனா மனசாட்சி போய் சொல்லுங்க, யாரு மோடி கூட சண்டை போட சரியான ஆள் என்பதை உங்களுடைய மனசாட்சியில உங்க அம்மா மேல சத்தியம் மட்டும் சொல்லுங்க. நான் கட்டாயம் சண்டை போடுவேன், கட்டாயம் சண்டை போடுவேன். 2 முன்னாடி டெல்லி நாடாளுமன்றத்துல கர்நாடகாவை சேர்ந்த எம்பி ரேவணாங்கிறவரு ரொம்ப திமா சொல்றாரு, காவேரியில மேகத்தட்டு அணையை கட்டுவது கன்னடர்களின் உரிமைன்னு பேசுறாரு. நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த 40 எம்பிக்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 எம்பிக்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஒண்ணு செய்யல, பழம் தூங்கிட்டாங்க. இதே இது நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த கர்நாடக எம்பி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ காவேரியை கட்டுவது கன்னடர்கள், காவேரிக்கு நடுவுல மேகதட்டு அணையை கட்டுவது கன்னடர்கள் உரிமையாக இருக்கட்டும், அந்த அணையை நீ கட்டினா அந்த அணையை உடைப்பது தமிழர்கள் எங்களுடைய கடமை என்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கியிருப்போம், எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். போய் சண்டை செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க இது பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், அதெல்லாம் நம்பாதீங்க. பிரதமர் தேர்ந்தெடுத்து ஒன்னும் ஆகப்படல, ஒண்ணு கிடைக்க போறல. 10 அதிமுக கூட்டணியில மோடி இருந்தார், மோடி ஆட்சியில மோடியினுடைய நண்பராக எடப்பாடி இருந்தார். என்ன கிடைச்சது, என்ன நன்மை கிடைச்சது? ஒரு மண்ணா கட்டி இல்ல. அதற்கு முன்னாடி 2004-2014 வரை 10 மன்மோகன் சிங்கின் ஆட்சியில திமுக பதவி வகிச்சது, மத்திய அமைச்சர் பதவி வகிச்சது. 1-4 மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. மக்களுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணு கிடைக்கல. திமுக காரங்க மேலும் பணக்காரராக மாறிட்டு இருந்தாங்க. சாதாரண சாராய கடை ஓனராக இருந்த டிஆர் பாலு கப்பல் கம்பெனி முதலாளியானாரு. அதுதான் வளர்ச்சி. மக்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு? நாங்கள் வந்தால் கட்டாயம் மக்களுக்கு வளர்ச்சி கொடுப்போம். கட்டாயம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. நான் ஊழலற்ற லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. 31 வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் போன தேர்தல. வாக்குக்கு 9 பைசா காசு கொடுக்காம மோடி எங்களை பார்த்து பயப்படுறாரு, எங்க சின்னத்தை பறிச்சாரு. நாங்க அதுக்கெல்லாம் 5 ஆளு ராஜா. நீ மோடி தில்லாளங்கடி அப்படின்னா அப்பனுக்கு நீ திறமையானவர் இருந்தாலும் திறமையானவனுக்கு மேல ஒருத்தன் இருப்பான், இதான் உலகத்தின் விதி. அது மாதிரி மோடி பெரிய கேடி அப்படின்னா மோடி அடக்கி ஆளக்கூடிய சக்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்குது. மோடி கூட்டணிக்கு கூப்பிட்டாருங்க. எங்கள் அண்ணன் மோடி கூட கூட்டணிக்கு போறதை விட நான் கட்சியை கழிச்சு போயிருவேன் என்று சொல்லி தனித்து நிற்கிறாரு. எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. தமிழர் நலனாய் தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளோடும், எந்த தேசிய கட்சிகளோடும், எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. தனித்து கிளம்புகின்றோம், தனித்து கிளம்புகின்றோம். 8 மக்களுடைய, 8 தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணி வைத்து இந்த அரசியல்ல இந்த தேர்தல தில்லோட நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 5 ரூபாய் வரும். இந்த 5 ரூபாய இதுவரைக்கும் எம்பியாக இருந்த மா செல்வராஜ் பத்தி வாயவே திறந்திருக்க மாட்டேன், எல்லாம் அவர் பாக்கிட்டே போயிருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் நாங்க இந்த எம்பிக்கு வரக்கூடிய தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்துதலுக்காக, இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையினுடைய தரம் உயர்த்துதலுக்காக, அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அரசு மருத்துவர்கள் இருந்து ஆகணும், இருந்து வேலை செய்யணும், என் மக்களுக்கு மருத்துவம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்.
ONGC சிபிசி ஜூன் 4 நாம் தமிழர் கட்சி நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை வென்றுவிட்டது என்று வந்த ONGC சிபிசி சட்டம் முன்னிட்டு கிளம்பிடுவாங்க. நாங்க வந்தா ஓடுவோம், அதனால அவனே கிளம்பிடுவோம். எங்களை பற்றி மக்களின் எதிரியாக இருக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. மக்களாகிய நீங்களே தயவு செய்து விழிச்சு பாருங்க, அரசியல் விழிப்புணர்வு கொள்ளுங்க, திறந்து பாருங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குங்கிறதையாவது தெரிஞ்சு பாருங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையாக கட்சி நடத்துறோம், நேர்மையாக அரசியல் எதிர்கொள்றோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. சின்னதா பறிச்சுட்டாங்க விடலையே, நாங்க பெரிய பெரிய பெரும் புரட்சியக்காரர்கள் கையில இருந்த ஒளி வாங்கியது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்கிட்ட வந்துட்டோம்னா என்ன அர்த்தம், அடுத்த கட்ட மக்கள் புரட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. ஆகவே மக்களே, நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துல உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளே. எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, பொன்னான வாக்கு பொன்னான வாக்குன்னு சொல்லி அவன் பொன் பொருள் மணி முத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போறான். நாங்க பொன்னான வாக்குகள் சொல்லல, உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளே, வலிமை மிக்க வாக்குகளை. தீரன் சின்னமலை போராடியது நீங்கள் உங்களுடைய உரிமையை பெற்றிருக்கணும் என்பதற்காக. பசுமன் முத்துராமலிங்கனார் போராடியது இந்திய மக்கள் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக. வேலு நாச்சியார் போராடியது, புலித்தேவன் போராடியது, ஐயா காமராசர் போராடியது, ஐயா கக்கன் போராடியது, ஐயா நல்லகண்ணன் போராடியது எல்லாம் இந்திய மக்கள் வாக்குரிமை பெற்று வலையனுடைய ஆட்சி காலத்திலிருந்து மீளணும், தன்மானத்தோடு வாழணும், உரிமை பெற்று வாழணும் என்பதற்காக. அப்பேற்பட்ட வலிமை மிக்க வாக்கை ஒரு முறை உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு மகள் கார்த்தி ஆகிய எனக்கு, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக எனக்கு செலுத்துங்கள். 1, 2, 3, 4, 5 வாக்கு பெட்டில அஞ்சாவது இடத்துல இருப்பேன். ஒரே ஒரு பெண் அனுப்பேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஆண் எம்பிக்களை, ஆண் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பீர்கள், அவர்கள் எல்லாரையும் விட ஆகச்சிறந்த அரசு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு, 5 ஆண்டுகளுக்கு கொடுப்பதற்கு உங்கள் மகள் நான் தயாராக இருக்கிறேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் வாக்களிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதை பார்த்து சொல்லுங்கள். தயாராக இருந்தால் April 19 வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது நான் கார்த்தியாகத்தான் வாக்கு செலுத்துவேன், நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்துவேன், நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி செலுத்தால் வாக்கு செலுத்துவேன் என்று சொல்லி நேர்மையை வெற்றி பெற செய்யுங்கள், உண்மையை வெற்றி பெற செய்யுங்கள், உங்களை நீங்களே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். அன்பார்ந்த உறவுகளே, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட, நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி, கரைகளை மேம்படுத்தி, நிலத்தடி நீர்மன்றத்தை உயர்த்திட, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னம், ஒளி வாங்கி சின்னம், ஒளி வாங்கி சின்னம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.